லிப்ஸ் மாதிரி வரைஞ்சி என்ன வந்துட்டு எப்படி சொல்றது பிராங்க் பண்றாங்களாமா இவனா அந்த அளவுக்கு பண்ண மாட்டா அது கிளீன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதை ஆல்சோ செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியா ஆல்சோ இருக்குது. நாங்கள் போகிற போஸ்ட் இல்லை பர்சனலாக எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே காய்ஸ், நம்ம சேனல் என்ன பிராங்க் பார்க்க போகிறோம்னா ஃபேக் லிப்ஸ்டிக் பிராங்க் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ராஜ் அவங்க வீட்டில் வெளியில் நின்று அவங்க வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் நேராக உள்ளே வந்துட்டேன், வந்தேன்னு நான் நினைக்கல, நேராக உள்ளே வந்துட்டேன். இந்த டைமிங்கில் ஏதாச்சும் ஒரு பிராங்க் பண்ணிங்கன்னா எனக்கு தோணுச்சு. நான் பிராங்க் பண்ணேன்னு பார்த்தா நான் போயிட்டு அதனால தான் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வச்சு நான் லிப்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு வந்துடுறேன், வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா வீடியோ பேசிட்டு என்னால் வரைய முடியல. நான் போய் கண்ணாடி பார்த்து ஒரிஜினல் மாதிரி அழகாக வரைஞ்சிட்டு வந்துடுறேன். அது வருங்க. ஓகே காய்ஸ், பாருங்க நான் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். பாருங்க சூப்பராக இருக்குல்ல, இங்கே ஒன்று வந்துருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்தா அவங்க நம்பிடுவாங்க, எனக்கே தெரியுது. இது எப்படியாச்சும் அவங்கள பார்க்க வைக்கணும். ஆனால் பார்த்துருவாங்க அப்படியே, வீடியோவில் நல்லா க்ளீனாக தெரியுது. அவங்களை எப்படியாச்சும் வேணுங்க, நான் இதெல்லாம் பண்ணி அவங்கள பார்க்க வச்சிடறேன். அவங்க எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் வீடியோவில் பார்த்துலாம். நான் ஃபோனை போய் சீக்கிரமாக செட் பண்ணிடுறேன், அவங்க வந்துடுவாங்க. நான் போய் ஃபோனை செட் பண்ணுறேன், வீடியோவில் போயிடலாம். ஓகே இருங்க, நான் போய் அவங்க கூப்பிட்டு வந்துடுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிரச்சனையை பார்த்து பயந்தா உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். போயிடுச்சு. இது லிப்ஸ்டிக் எப்படி
வந்தது எனக்கு பார்த்தா தெரியாது அது லிப்ஸ்டிக் அது லிப் ஷேப் அப்படியே தெரியுது கிஸ் பண்ணா எப்படி இருக்கும் எனக்கு யாரு வந்து கிஸ் பண்ணா லூஸ் மாதிரி பேசாத அப்ப எப்படி வந்தது அது எனக்கு ஏய் இது லிப்ஸ்லாம் இல்ல வேற ஏதாவது ஒட்டி இருக்கே மால ஏய் வெறும் பெட்டால சுத்து வேற ஏதாவது ஒட்டி இருந்தா பாருமா வா வேற கிஸ் வாங்கற சொல்லு லூஸ் மாதிரி பேசாத பைத்தியமே நாய் அப்பாடா இந்த வெறும் பெட்டால நான் எதுன்னு கேட்டா என்ன கேக்குறனா நான் லிப்ஸ்டிக் தெரிய கண்ணாடியில பார்த்த தெரியல உனக்கு ஏடா எனக்கு என்ன நீ இது ஒரு நல்ல கேள்வி. ஏய் பதில் சொல்றா. தெரியல. அது எப்படி உனக்கு தெரியாம அது இந்த செஸ்ட்ல இந்த கழுத்து அந்த எப்படி இருக்கோ சொல்லு. வேற என்ன இருக்குன்னு பா இதான் சொல்றேன். பூச்சி என்ன கடிச்சா? ஏய் கழுத்து. ஏய். நான் பாத்து நின்றா. சோ இந்த லிப்ஸ்ல என்ன மணினா வந்து பண்ற. வேற எதை கடிச்சு மாட்ற? நான் அரிக்கு மாட்றத கடிச்சு மாட்ற. நடிக்காதடா நீ நல்லா அப்படியே. நீ இதுல அரிக்கு பாத்து. அப்பா உண்மையே மா என் ஃப்ரெண்ட் வந்த கூட வரல அம்மா இந்த மாதிரி கிஸ் பண்ணானான்னு தெரியலமா என்ன ஓ அப்படியா ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் மேல் பத்ரிக்கின் உன் தெரியாது மேல் பத்ரிக்க எனக்கு தெரியும் நீ சொல்லு உனக்கு தெரியாதுமா நான் எல்லாரையும் தெரிஞ்சிருமே என் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஓ உன் ஃப்ரெண்ட் ஏ கிஸ் பண்ணானா யா அவன் லிப்ஸ்டிக் போடுவான் அவன் தான் ஆமா இப்ப இனி அவன் தான் என் கூட அவன் தான் பண்ணணும் நினைக்கிறேன் சரியா ஞாபகம் வரல ஏய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத போடுவாங்க அதே போல கை கை வாங்கி போறவங்க நடிக்காத பிராங்க் பண்ற ஒண்ணே ஒத்துக்கோ பிராங்க் தான பண்ற போன் எங்க வச்சிருக்க
ஒரு சிலதான் கண்டுபிடிக்காம இப்படி லூசாடா நீ சைக்கோ போ போன் எடுத்துரா ஓடு அப்படி அழகா அதே கரெக்டா கேமராவை செட் பண்றீங்க என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்குதான் உனக்கு லூசு மாதிரி தெரிஞ்சா லூசு மாதிரி தெரியுதா ஓ இந்த போன் என்ன சொன்னா நம்புண்டா அது எப்படி நீ போய் பண்ணுவ பைத்தியம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படியே சொன்னாலே இப்ப என்ன வந்ததா அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிச்சிரும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்டர்ஸ்ட் பாய்.